நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தான் போய் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, இனியா சீரியல் யாழினி பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இனியா சீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இனியாவா நடிக்க ஆலயா மானசா நல்ல ஒரு போல்டான கேரக்டர் எடுத்து பண்றாங்க. ரிஷி கொஞ்சம் ஹீரோவா இருந்தாலும் வெள்ளத்தனமும் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷியுடைய அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா இனியா தான் மருமகளா வேணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற எல்லா கோல்மாலுக்கு பின்னாடியும் அவங்களும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. அந்த காம்போவே நல்லா சிரிப்பா இருக்கு, அந்த சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சிவகாமி சந்தியா அப்படின்ற கேரக்டர்ல இருந்து இப்போ இனியான்ற கேரக்டருக்கு அவங்க மாறினது மட்டும் இல்லாம மாமியாரும் அவங்களாவே போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா ஹீரோவும் ஹீரோயின் தான் சேருவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட் கூட பாத்துருந்தீங்கன்னா அக்காவுடைய கல்யாணம் போனாலும் போட்டோம், ஃப்ரெண்டோடைய அந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும்னு நினைச்சு அவங்க தெரியாம தான் பண்ணிருப்பாங்க, இருந்தாலும் போர்டை வந்து ஒத்துப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாரும் பாத்திருப்பீங்க. அதுல அக்காவா நடிக்கிற ரொம்பவே ஒரு சாஃப்ட் கேரக்டர்ல நடிக்கிற, அதுவும் யாழினி அப்படின்ற ஒரு அழகான தமிழ் பேர்ல நடிக்கிற, அவங்களுடைய ரியல் நேம் என்ன, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, அவங்கள பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு அட நம்ம ஆலய மனசா விட அவங்க அக்கா கேரக்டர் பண்றவங்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்களே அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதனாலே அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்க. ஆமாங்க, இது இனியாவை விட யாழினி கேரக்டர் பண்ற அக்காக்கு 2 வயசு கம்மி, அதாவது சின்ன பொண்ணு தான் அக்கா கேரக்டர் பண்றாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இல்லங்க, ஆல்ரெடி சன் டிவிக்கும் இவங்களுக்கும் சில தொடர்புகள் இருக்கு. அதாவது சூர்யா டிவி அப்படின்ட்டு மலையாளத்துல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அந்த சூர்யா டிவில பாத்தீங்கன்னா வரணப்ப கிட்டு அப்படின்ற சீரியல் இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு குஜராத்தி, September 29, 1997 குஜராத்ல பிறந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கியூட்டான பொண்ணு, பின்ஸ்னு சொல்லலாம். இவங்க வீட்டுல இவங்க ரொம்பவே செல்லமான பொண்ணாங்க, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்களாம் எப்பவுமே. ஆனா இந்த சீரியல்ல கொஞ்சம் மெச்சூர்டா ரொம்ப பயந்த சுபாவமா நடிச்சிருக்காங்க. இவங்களை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தவங்களுக்கும் அண்ட் இப்போ ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் இவங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு சாதே அப்படின்ற சாங் இப்ப வரைக்கும் ஹிட்டோ ஹிட்டு. அதோடைய வீடியோ சாங்ல பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்திருப்பாங்க, அதுலயும் ரொம்ப கியூட்டா இருந்திருப்பாங்க. அவங்கள மாதிரியே இவங்க இருக்காங்களே, இவங்க தான் அவங்களா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். டவுட்டே வேணாங்க, அவங்க தான் இவங்க. அதே மாதிரி சூர்யா டிவில வர்ணப்பக்கிட்டு சீரியல்ல தயான்ற கேரக்டர் எடுத்து பண்ணிருப்பாங்க, ரொம்பவே ஸ்டைலிஷா நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியல் வாய்ப்பு மலையாளத்துல இவங்க ஆல்ரெடி குஜராத்ல 2-3 படங்கள் பண்ணதுனால, குறிப்பா குண்டலி அப்படின்ற சீரியல் அங்க பண்ணிருக்காங்க. அந்த சீரியல் மூலமா தான் இவங்களுக்கு நிறைய ஆட் ஷூட் எல்லாம் கிடைச்சதாம். அந்த மாதிரி ஆயில் ஆட் ஷூட் பண்ணிருக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடா ஆட் ஷூட் பண்ணிருக்காங்க, சென்னை சில்க்ஸ் இது போல நிறைய ஆட் ஷூட் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சாதை சாங்ல பாத்தீங்கன்னா டிஃபன் அம்மா நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அட இப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்ற வகையில தான் இருக்கும். இவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நிறைய ரீல்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல அன்பா நடந்துப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு, ஏன்னா இவங்களோட இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபுல் நேம் யாழினியா தெரியும், மான்சி ஜோஷி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரிய வாய்ப்புகள் இருக்கு அங்க. ஆனா இங்க யாழினியா தான் தெரியும். ஜோஷி அப்படின்றது இவங்களுடைய அப்பா தானா, மான்சி அப்படின்றது இவங்களுடைய நேம் தான். இப்போ ஆலய மானசா என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு இவங்க அவங்களோட இன்ஸ்டாலையும் டேக் பண்ணிருக்காங்க. ரீசென்ட் டைம்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணிருக்காங்க. அங்க வர்ணப்ப கிட்டு அந்த சீரியல் நடிக்கும் போது தயா கேரக்டருக்கு பேர் பண்ண பவன், இந்த ரெண்டு பேருக்காகவே அந்த சீரியல் ஹிட்டோ இருக்குங்க. இப்போ கூட இந்த சீரியல் பாக்குறவங்க, அதாவது இனிய சீரியல் பாக்குறவங்க, அட நம்ம தயா குட்டி அப்படின்ட்டு மலையாளிஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ தயாவா எங்களுக்கு முன்னாடியே தெரியும், யாழினியா தெரியறதுக்கு முன்னாடியே அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவங்க படிச்சது வளர்ந்தது இப்படி எல்லாமே குஜராத் தான். சோ இவங்க மீடியாக்கு வந்தது சின்ன வயசுல இருந்து ஆசை, அப்படியே அங்கேயே இவங்க கியூட்டா இருக்கிறதுனால ஆட் ஷூட் கிடைச்சி மூவிஸ் பண்ணி அங்க இருந்து மலையாளம் டு தமிழுக்கு வந்திருக்காங்க. சோ இவங்களை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ பாக்குற தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சில சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.